Hi everyone, I hope you all are doing great. So first step nana pandrena tissue paper vechi enoda skin la iruka extra skin care products ellame vandu blot panni eduthukuren. Next step vandu or orange corrector na vandu use panikka poren. Idu vandu NYB la iruka orange corrector na vandu just or brush vechi because in the orange corrector na use panni konjond balance iruka adenal straight ah புல்லட்ல இருந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து ஒரு ப்ரஷ் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னோட கையை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கையில் விரல் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு ஆக்டிவ் பிம்பிள் இருக்குது. அந்த ஆக்டிவ் பிம்பிளை நான் எப்படியோ டச் பண்ணிடாத மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஒன்ஸ் கையை வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்க ஆரஞ்ச் கரெக்டர் எல்லாமே வந்து நான் வந்து அப்படி பேட் பண்ணி அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து ரொம்ப அந்த ஆரஞ்சிஷாக ஃபேஸ் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த நைக்காவோட ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணி அகெயின் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஐ வாண்டட் டு கீப் த பேஸ் வெரி வெரி ஈஸி சிம்பிள் அண்ட் நேச்சுரலாக எனக்கு வந்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 3-4 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு பேஸ் முடிஞ்சிட போது ப்ளஷ் ஹைலைட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெட் அண்ட் வைல்டோட டார்க் கோகோ இந்த ஷேட் கன்சிலர் எடுத்து என்னோட எனக்கு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் பீக் த்ரூ ஆகுது இல்லையா அங்கெல்லாமே வந்து நான் இந்த கொஞ்சம் கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் ஐ மேட் சென்ஸ் தேர். ஏதோ கன்சீல் அங்கே எங்கேன்னு பேசினேன். நெக்ஸ்ட் வந்து டாஸ்லரோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஷேட் நேம் வந்து காஃபி. இதை வந்து ஒரு பவுடர் பஃப் இருக்கு இல்லையா, இது வந்து நார்மலாக அந்த கடையிலலாம் கிடைக்கும் அந்த பவுடர் பஃப் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து கொக்கோ ப்ரவுன். இந்த ஷேட் வந்து ஆக்சுவலாக பிளாக்கை விட ஜஸ்ட்டு ஒரே ஒரு இந்த ஹேர் தின் ஷேட் தான் வந்து லைட்டர் ப்ரௌனுக்கு. ஓகே, ஸோ அதை வச்சு என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட்டில் இருக்க அந்த ஒரு ப்ரௌன் ஷேட், அதாவது ஒரு ப்ரான்ஸி ப்ரௌன் ஷேட், ஓகே, அதை எடுத்து எனக்கு ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்து என்னோடய லிப் ஸ்பேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனை விட ரொம்ப டார்க் ப்ரௌன்லாம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் லைட்டர் ஸ்கின்னில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட கொஞ்சம் லைட் ப்ரௌனுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மார்ஸோட கிளிட்டர் பேலட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் இருக்க கோல்டன் கிளிட்டர் எடுத்து என்னோடய ஐலிட்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் பேலட். எனக்கு வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்காக நான் வாங்கினேன். ஐ வாஸ் லைக் அமேஸ்டு பை த பர்ஃபார்மன்ஸ். லைக் ஹானஸ்ட்லி பியூட்டிஃபுல்லான பேலட். இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் பைட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஐலைனரில் வந்து ஆப்வியஸ்லி லைக் மோஸ்ட்டாக இந்த ஓனம் மேக்கப்லலாம் வந்து ஐலைனர் காஜல் ரெண்டுமே கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதுக்காக மற்றபடி ஐலைனர் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஸ்டெப் கிடையாது. ஐலைனர் காஜல் ஐ எம் லைக் வெரி ஃப்ரீ டு ஸ்கிப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காஜல் வந்து லோவர் வாட்டர் லைனில் வந்து டைட் லைன் மட்டும் பண்ணிக்கிறேன். டைட் லைன் பண்ணிவிட்டு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. நம்ம லிப்ஸ்டிக்கு போகிறோம். லிப்ஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் நான் கலரசென்ஸோட இந்த வார்ம் சினமன் அப்படின்ற ஒரு லிப் லைனர் வச்சு லைனும் பண்ணிக்கிறேன், ஃபில்லும் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டெரக்கோட்டா ப்ரவுன் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அது மேலே வந்து டாஸ்லர் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வச்சு நான் வந்து டாப் பண்ண போகிறேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப வார்மாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அதை வந்து கூல் கொஞ்சோண்டு கூல் பண்ணுறதுக்காக இந்த லிப்ஸ்டிக் நான் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் தேட் இஸ் இட். அவள் தான் அதோட இந்த மேக்கப்புக்கு வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா செட்டிங் மிஸ்ட் அடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக் கீழே ஒரு மோல் இருக்கு இல்லையா, அது என்னோடய நேச்சுரல் மோல் தான். பட் அதை வந்து நான் கொஞ்சம் ஐலைனர் வச்சு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருந்தேன். அந்த ஃபுட்டேஜ் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ யா, இதுதான் வந்து ஓனம் மேக்கப் லுக். ஐ ஹோப் யூ லைக் இட். ஐ வில் சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.